கிளாஸ் டுவெல்த் அக்கௌண்டன்சி சாப்டர் ஃபோர் குட் பில்லோட கேஸ் ஸ்டடி பார்க்கலாம் பிரியா பிரவீன் அண்ட் பூஜா ஸ்டார்டட் அப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆஃப் பைஇங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஹோம் அப்ளையன்ஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஹோம் அப்ளையன்ஸை வாங்கி விற்கிற பிஸ்னஸ் பண்ணிட்டு தே ஹாவ் அ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஓகேவா அக்ரிமெண்ட் போட்டு தான் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க த ஷாப் இஸ் லொக்கேட்டட் இன் தி ப்ரைம் ஏரியா வேர் தேர் ஆர் மெனி பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ் ஷாப் வந்து மெயினான ஏரியாவில் இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் கெயின் பண்ணியிருக்காங்க த எம்ப்ளாயீஸ் ஆர் ட்ரெயின் வெல் அண்ட் மோட்டிவேட்டட் அவங்க கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸும் நல்லா ட்ரெயின் பண்ணி மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க தி பார்ட்னர்ஸ் ஹவ் குட் மேனேஜரல் ஸ்கில்ஸ் ஆஸ் அஸ் அரிசல்ட் இந்த கஸ்டமர் நீட்ஸ் ஆர் மேட் எஃபிஷியன்ஸ்லி இந்த பார்ட்னர்ஸும் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருந்ததால அவங்களோட கஸ்டமரோட தேவையை பூர்த்தி செய்ய முடிஞ்சுது த கஸ்டமர்ஸ் ஆர் ஹாப்பி வித் தி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் டூ சேல் பண்ணதுக்கு அப்புறமாவும் வந்து அந்த எம்ப்ளாயியோட சர்வீஸ்னால கஸ்டமர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் த ஃபோம் கெயின் பாப்புலாரிட்டி அண்ட் ஸ்ட்ராங் கஸ்டமர்ஸ் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நாட்கள்லேயே என்ன ஆச்சுன்னா பிஸ்னஸ் வந்து நல்லா பாப்புலராக ஆகிட்டு வந்துச்சு நல்ல ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிட்டு வந்துச்சு நிறைய கஸ்டமர்ஸும் இருந்தாங்க ஆஃப்டர் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா என்ன பார்ட்னர்ஸ்லாம் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா பிஸ்னஸ் இஸ் வேர்த் மோர் தென் இட்ஸ் நெட் அசட் ஸோ தே வேல்யூ குட் வில் அண்ட் வாண்டட் டு ரெக்கார்ட் இட் ஹிந்தி புக்ஸ் அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா இப்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அசட் இருக்குன்னா பிஸ்னஸோட அசட்டை விட பிஸ்னஸ் வந்து அதை விட ரொம்ப வர்த்த அதிகமா இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்னா இப்போ ஒரு பழக்கடை ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகே அந்த பழக்கடத்தில் அந்த பழக்கடையில் இருக்க அந்த ஃப்ரூட்ஸோ இல்ல ஃபர்னிச்சர்ஸோ ஃபேனு லைட் இது எல்லாமே நமக்கு மொத்தமாவே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் இருக்கும் அதை வந்து அவர் அப்படியே இன்னொருத்தருக்கு விக்கும்போது அவர் ஃபைவ் லேக்ஸுக்கு விற்பார் அப்போ அந்த அடிஷ்னலா இருக்க ஃபோர் லேக் தௌசண்ட் அப்படின்றது வந்து அந்த பிசினஸோட பாப்புலாரிட்டி ஓகேவா அதான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பிஸ்னஸும் வந்து அந்த மாதிரி ரொம்ப பாப்புலராக இருக்குது ஸோ நம்ம இதை குட்வில் எவ்வளோ அப்படின்ற கேல்குலேஷன் பண்ணி நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம இனிமே ஃபர்தராக வர கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஐடென்டிஃபை த ஃபேக்டர்ஸ் தட் ஆர் அஃபெக்டிங் த வேல்யூவேஷன் ஆஃப் குட் வில் இன் திஸ் பிஸ்னஸ்ன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம புக்கில் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஒனில் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் இருக்கும் அது எழுதினாலே போதும் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த ஃபோம் அப்புறம் வந்து ஃபேவரபிள் லொக்கேஷன் என்ன லொக்கேஷனில் இருக்குது அப்புறம் குவாலிட்டி ஆஃப் த குட்ஸ் சர்வீஸ் டென்யூர்னால் நம்ம எவ்வளோ காலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிகிரி ஆஃப் காம்படிஷன் எந்த லெவலில் இல்லை என்ன ப்ராடக்ட் என்ன கம்பெனி வந்து அதில் காம்படி காம்படிட்டிவாக இருக்காங்க அப்படின்றது அடுத்து வந்து நேம் த மெத்தட் ஃபார் தி வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் இது நமக்கு தெரியும் உள்ளே இருக்க தேரி கொஸ்டின்ஸா குட்வில் வேல்யூ பண்ண என்னென்ன மெத்தட் இருக்குன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அதாவது சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் Weighted average profit method or the super profit method now, purchase of super profit method, annuity method, capitalization of super profit method, third one on the capitalization method. Uh, last question: one, Do you agree with the partner's decision of recording the goodwill in the books? If you do not agree, explain the reason with reference to the accounting standard. ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ட்னர்லாம் வந்து நம்ம குட்வில்லை வேல்யூ பண்ணி அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணலாம் புக்கில் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா அது வந்து நம்ம அக்ரி பண்ணுறோமா இல்லை இல்லைன்னா அதுக்கு ரீசன் சொல்லுங்க நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இருக்க வச்சு கம்பேர் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லுங்க சொல்லியிருக்காங்க செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் சச்சஸ் ஃபேவரபிள் லொக்கேஷன் லாயல் கஸ்டமர் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு டைம் எடுக்க எடுக்க அதோட குவாலிட்டி லொக்கேஷன் இதெல்லாம் வச்சு அதுவாகவே தானாகவே வந்து நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ரெப்புடேஷன் கிடச்சிருக்கும் அது வந்து கண்டிப்பாக லொக்கேஷனோ இல்லை கஸ்டமரியோ வச்சு தான் இருக்குது அதனால் அதை வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்டில் ரெக்கார்ட் பண்ண முடியாது நம்ம பார்ட்னர்ஷிப்லேயே எடுத்துக்கோங்க நம்ம குட்வில்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் ஆனால் வந்து அட்மிஷனோ ரிட்டைர்மெண்ட்டோ நடக்கும்போது குட் வேல்யூ பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுவோம்